நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. ஆம் எனக்கு பிரியமானவர்களே, இந்த காலகட்டத்திலே நாம் ஒரு பிளான் செய்வது ஒரு இயலாத காரியமாக இருக்கின்றது. என்ன நடக்க போகிறதோ, வாட் இஸ் கோயிங் டு அன்ஃபோல்ட் டுமாரோ என்று சிந்தித்து பார்க்கும்போது பயம் நம்மை பற்றி கொள்ளுகிறது. ஆனால் பயப்பட தேவையில்லை. விசுவாச ஓட்டத்திலே இருக்கின்ற நாம் பயப்படுறதுக்காக பயத்தின் ஆவியோ அடிமைத்தனத்தின் ஆவியோ நமக்கு ஆண்டவர் கொடுக்கவில்லை. வேதம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. யாக்கோபு 4:14 திருப்பி பார்க்கும் பொழுது, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது, கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாம போகிற புகையை போல் இருக்கிறது என்று. Your life is like a mist என்ற ஆங்கிலத்திலே பார்க்கின்றோம். ஒரு புகையை போல இருக்கிறது. அந்த புகை மண்டலத்துக்குள்ள நாம பிரவேசித்து அப்படி வெளியே வரும்போது, குன்னூருக்கு நாம பிரயாணப்பட்டு போகும்போது அந்த மேகங்கள் அப்படி சூழ்ந்து கொள்ளும். அதுக்குள்ள அப்படி போயிட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து திரும்பி பார்க்கும்போது அந்த மேகம் போய்விடும். அது போலதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கின்றது என்று வேதம் சொல்லுகிறதை நாம் காண்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இவ்வளவு ஒரு மேகம் போல சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது புல்லு கோப்பா இருக்கிறது என்று சொல்லும். வேதத்துல பேதுருல பார்க்கும்போது, 1 பேதுருல பார்க்கும்போது புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது என்று பார்க்கின்றோம். காற்று அது மேலே அடித்த பிறகு அது இருந்த இடம் தெரியவில்லை. அது மேலே இருக்கிற பூக்கள் தான் நம்முடைய வாழ்க்கையின் கனிகளாக இருக்கிறது. நாம் இருக்கும் பொழுது ஒரு விதமாய் பேசுவார்கள், இல்லாத பொழுது அப்படியே கொஞ்ச நாள் பேசுவாங்க, அதுக்கப்புறம் மறந்து போய்விடுவார்கள். அதுதான் புகையை போல இருக்கிறது. ஏன் பிரதர் காலையில இதெல்லாம் சொல்றீங்க, எங்களை பயப்படுத்துறீங்களா? என்ஜாய் யுவர் ஜேர்னி. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த சுவாசத்திற்காக, இந்த வசதிகளுக்காக, இந்த வாய்ப்புகளுக்காக, இன்னைக்கு நீங்கள் இந்த மொபைலை பிடிச்சிட்டு இந்த காட் மார்னிங்கை பார்க்குறீங்க, இல்லை டிவியில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இந்த யூடியூப் பார்க்குறதற்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, இந்த வசதியை கொடுத்திருக்கிறாரு. எவ்வளோ பேருக்கு இதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிறாங்க, தனிமையிலே வாடிக்கொண்டு இருக்கின்றார்கள். பிரியமானவர்களே, வரக்கூடிய ரிக்வெஸ்ட்லாம் என்னுடைய ஆஃபீஸில், நாங்கள் தனியாக இருக்கோம், எங்களுக்கு காய்கறி வாங்கி கொடுக்கறதுக்கு, எங்களுக்கு நர்சிங் பண்ணுறதுக்கு யாராவது இருக்காங்களா? ஆனால் நர்சிங் பண்ணுறதுக்கு யாரோ வாலண்டியர் கூட பண்ணுகிறதுக்கு பயமாக இருக்கிறது. ஆகையாலே நாம் என்ன சொல்லணும்னு அடுத்த வசனத்தில் சொல்லித்தருகிறார். ஆதலால் 15வது வசனத்திலே, ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் என்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறார். நான் இதை செய்ய போறேன், நான் அதை செய்ய போறேன்னு ரொம்ப பெரிய பிளான் எல்லாம் ஆண்டவர் போட்டுட்டு, ஆண்டவரை சர்வன்ட் ஆக்கிட்டு, நீங்க இதை செய்யுங்க ஆண்டவரேன்னு நம்ம கட்டளை இடுவதற்காக அல்ல. ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்கள் உயிரோடு இருந்தால் நாங்கள் இதை இன்னதை செய்வோம் என்று ஆண்டவர் கற்றுத்தருகின்றார். நம்முடைய வாழ்க்கை ஒரு புகையை போல இருக்கின்றது. இந்த புகை மண்டலத்திலே என்ஜாய் யுவர் ஜேர்னி. உங்களுடைய பிரயாணத்தை, வாழ்க்கை பிரயாணத்தை அழகா சீட்டை பிடிச்சிட்டு, அழகா ஜன்னலோர சீட்டை பிடிச்சிட்டு, நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கின்ற அனுபவங்களை ரசித்து கொண்டிருங்கள். ஒருவேளை இந்த காலகட்டத்தில் ஒருத்தர் நீங்க படுக்கையில இருந்து, பிரதர் நான் எங்கே பார்க்குறேன், ஆனாலும் ஆண்டவர் உங்களை ஏந்தி கொண்டிருக்கின்றாரு, அதற்கு நன்றி சொல்ல நீங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றீர்கள். இந்த விசுவாசத்தோடு புகைமண்டலமான இந்த வாழ்க்கையும் கூட ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம். காட் மார்னிங்.